Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel-ல நம்ம ஆப்ஷன் பட்டன்ல செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆன்சரை வந்து ஒரு பர்టిక్యులர் செல்லில் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம ஆன்லைன் குவிஸ் வந்து நம்ம ஒரு Excel-ல வந்து கிரியேட் பண்ணும்போது நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வந்து ஒரு பர்టిక్యులர் செல்லில் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணனும். இதுதான் வந்து லாஜிக். நான் ஒரு சிம்பிள் क्वेश्चन அதுக்கு 4 ஆன்சர் இருக்கு. அத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். நம்ம அடுத்தது வந்து ஆட்டோமேஷன் லெவல்ல போகும்போது நம்ம வந்து ஒரு ஆன்லைன் குவிஸ் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து பாத்தீனா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதல நான் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றனோ அந்த செலக்டட் ஆப்ஷனோட ஆன்சர் வந்து பாத்தீனா இந்த W4 அப்படிங்கற செல்லில வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணோம். இங்க வந்து பாத்தீனா தெரியும் இந்த 4 பட்டன்ஸ்ல நான் எங்க செலக்ட் பண்றனோ அது மட்டும் போய் அங்க டிஸ்ப்ளே பண்ணோம். உங்களுக்கு இப்ப சேஞ்சஸ் தெரியும். சோ இத தான் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே டேட்டா செட்டை நான் என்ன பண்றேன், இந்த செகண்ட் ஷீட்ல இங்க வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இங்க பாருங்க, இங்க வந்து அந்த क्वेश्चन இருக்கு. அந்த क्वेश्चनக்கான 4 ஆன்சர்ஸ் இருக்கு. சோ இன் பிட்வீன்ல ஒவ்வொரு காலம் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா நம்ம விட்டுறோம். இது எதுக்குன்னா அங்க தான் நம்ம வந்து ஆப்ஷன் பட்டனை வந்து இன்குளூட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன், இந்த பி காலம், டி காலம், எஃப் காலம், ஹெச் காலம் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 4 காலம்ஸோட விட்த்தை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த பிளேஸில் தான் நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் பட்டனை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ விட்த்தை நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு டெவலப்பர் டேப்பை போகிறேன். இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் ஆப்ஷன் பட்டன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் பட்டன் வந்து எனக்கு இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இந்த இன்சைடு இருக்கிற இப்போ பேசிக்காக வந்து பாருங்கள், இது நான் இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பை த டிஃபால்ட்டாக நமக்கு அங்கே ஆப்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஆப்ஷன் பட்டன் 7 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஆப்ஷன் பட்டன் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கனால நமக்கு அங்கே 1, 2, 3, 4, 5, 6 எடுத்துருக்கோம். ஸோ இங்கே நமக்கு வந்து 7 சொல்லிட்டு டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகுது. நான் அதை வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இது எம்டி ஆப்ஷன் பட்டனாக இருக்கும். இதை நான் வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டு நான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறேன். எங்கன்னா இந்த B4 செல்லில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையே நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் சி கொடுத்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன், இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் 3 ஆப்ஷன் பட்டன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை நான் அப்படியே மூணையும் சேர்த்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி அப்படியே ஆரோ மார்க்கு யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், அப் ஆரோ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி கரெக்டான பிளேஸில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே செலக்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த ஆப்ஷன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஆக்ட் ஆகுது. லாஜிக் என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒன்று தான் செலக்ட் ஆகணும், மல்டிபிள் இது செலக்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து சிங்கிள் க்வெஸ்சனுக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒன்று தான் நமக்கு செலக்ட் ஆகணும். இப்போ அனதர் க்வெஸ்சன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4 ஆப்ஷன் பட்டனை ஒரு ஃப்ரேம்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கணும். இங்கே போயிட்டு இன்சர்ட்டில் நமக்கு வந்து ஃப்ரேம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த குரூப் பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகிடுன்னா இங்கே குரூப் பாக்ஸ்க்குள்ளே இந்த 4 ஆப்ஷன் பட்டனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குரூப்புக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் அனதர் க்வெஸ்சனுக்கு போகும்போது அனதர் குரூப் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் 4 ஆப்ஷன் பட்டன் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போது எனக்கு என்னென்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக செலக்ட் ஆகுது. ஸோ இதை நான் வந்து ஒரு செல்லில் வந்து லிங்க் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ஒர்க் என்னென்னா இந்த L4 இருக்கு இல்லைங்களா, இந்த L4 வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட்டனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கண்ட்ரோல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனில் செல் லிங்க் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் L4 செல்லு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே 1 சொல்லிட்டு ஷோ பண்ணுது. பிகாஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் செல் வந்து செலக்டடில் இருக்கிறதுனால நமக்கு வந்து 1 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பாருங்கள் நாங்கள் 2 செலக்ட் பண்ணுறேன், 2 சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும், 3, 4. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே அந்த நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நமக்கு முடிஞ்சுது. நம்ம ஒரு 4 பட்டன் இன்சர்ட் பண்ணிட்டோம், ஆப்ஷன் பட்டன். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு செல்லில் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நம்ம எந்த ஆப்ஷன் பட்டனை செலக்ட் பண்ணுறோமோ அந்த நம்பர் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணோம்.
4 4 2 2 3 3 அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே நான் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சம் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பட்டனை லிங்க் பண்ணதுக்கப்புறம் ஃபியூ சப்போர்ட் காலம்ஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த M4லேருந்து P4 வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த L4ல இருக்கிற நம்பரை வச்சு நான் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு கெட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த M4ல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ணுறேன். இஃப் என்னோடய L4 ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு, அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஃபால்ஸ், பிகாஸ் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா L4ல 4 இருக்குது. இப்போ அகெயின் ஒரு இஃப் லாஜிக்கல் நான் யூஸ் பண்ணுறேன். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா L4 ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு, அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிவிட்டேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி இங்கே சேம் அதிலே பார்த்தீங்கன்னா L4 ஈக்குவல் டு 3 இருந்ததுன்னா இங்கே வந்து ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே P4லேயும் வந்து நான் ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த L4 வேல்யூ ஈக்குவல் டு 4 இருந்ததுன்னா கமா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு, அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஆப்ஷன் பட்டனில் எது செலக்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ஃபீல்டு மட்டும் எனக்கு ட்ரூவாக எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணும், ரிமைன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ்னு வரும். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணுறேன். டிக் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, ரிமைன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அங்கே வந்து நமக்கு இந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். லிங்க் பண்ணியிருக்கிற அந்த செல் நம்பர், அந்த நம்பரை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு அங்கே கரெக்டாக இருக்கும், அந்த வேல்யூக்கு நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இதான் லாஜிக்கு. அடுத்தது இந்த R4லேருந்து U4 வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதையும் நான் சப்போர்ட் காலமாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு ஆல்ரெடி அங்கே ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர்ஸ் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நார்மல் ஆன்சர்ஸு நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்ஷன் பட்டனில் இருக்கிற அந்த லிட்ரல்ஸ் வேரியபிள்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல் ஆஃப் த அபோவ், அதை தான் வந்து நம்ம இங்கே ஆன்சர்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சப்போர்ட் காலம் தான், இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த W4ல தான் நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, ஒரு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இண்டெக்ஸ், இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரே வேல்யூ செட் பண்ணும். அரேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய R4லேருந்து டில் U4 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா ரோ நம்பருங்கிறது வந்து நான் 1 சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். காலம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைனமிக்காக வேணும். ஸோ காலம் இண்டெக்ஸ் வந்து நான் மேட்ச் ஃபங்க்ஷன் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு என்னோடய லுக்கப் வேல்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. ஓகேங்களா? அதே மாதிரி லுக்கப் அரேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ரேஞ்சு M4லேருந்து P4 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். கமா என்னோட மேட்ச் டைப் வந்து எக்ஸாக்ட் மேட்சு, ஸோ 0 கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டை ட்வைஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் மேட்சுக்கு ஒரு தடவை நான் க்ளோஸ் பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஒரு தடவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆல் ஆஃப் த அபோன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இதை நான் விட்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த செல்லில் பாருங்கள், இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர், அதாவது ஒரிஜினல் ஆன்சர் நம்ம அங்கே செலக்ட் பண்ணியிருக்கிற ஆன்சர். இப்போ நம்ம போயிட்டு அங்கே வெரிஃபை பண்ணலாம். இப்போ நான் இங்கே வேரியபிள்ஸுன்றதை சூஸ் பண்ணாக்க எனக்கு இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள்ஸ்ன்னு எனக்கு இங்கே ஷோ பண்ணும் W4ல. இன்கேஸ் நான் இங்கே லிட்ரல்ஸ்ன்னு சூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு லிட்ரல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து எனக்கு ஆன்சராக வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், இங்கே நான் எக்ஸ்ப்ரெஷன் சூஸ் பண்ணுறேன். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே லிங்க்டு செல் வந்து பார்த்தீங்கன்னா 3 சொல்லி சேஞ்ச் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே தேர்டு பிளேஸில் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வச்சு நமக்கு லுக்கப் பண்ணி இங்கே எக்ஸ்ப்ரெஷன் சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் காலம் வந்து ஃபியூ காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நமக்கு சப்போர்ட் காலமாக இருக்கும். நமக்கு ஃபைனலாக இந்த சப்போர்ட் காலமை வச்சு நம்ம ஆன்சர் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஆன்சர் நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா இங்கே இஃப் எரர் வந்து
ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். இஃப் எரர் அந்த கமா ஃபைனலாக எனக்கு பிளாங்க் வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஒரிஜினல் ஆன்சர் இது தான் ஆன்சர். ஓகேங்களா, இது நான் வந்து கிரிட் லைன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சம்திங் ஆன்சர்ஸ்க்கு வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்போர்ட் காலம்லாம் நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம இஃப் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த இஃப் லாஜிக் இது தான். அதே மாதிரி ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் இஃப் லாஜிக்கு, அதே மாதிரி ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இஃப் லாஜிக், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டெக்ஸ்ட் ஃபோர்த் இஃப் லாஜிக். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறது. இதை வந்து நான் உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபைனலாக ஒரு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளவு தான் ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணுங்க, இந்த கிரிட் லைன்ஸை வியூவில் போயிட்டு அன்செக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இப்போ வந்து இந்த எல் காலம்லேருந்து டில் இந்த பி காலம் வரைக்கும் நான் ஹைட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணக்கூடாது, ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கே செலக்ட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த W4ல இந்த சேஞ்சஸ் நடக்கிறது உங்களுக்கு ஈஸியாக விசிபிள் ஆகும். ஸோ இன்சைடு அந்த சப்போர்ட் காலம்ஸ் எல்லாமே அதோடய ஆக்டிவிட்டியை பண்ணோம். உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆன்சர்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எதுக்காக நான் செப்பரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம், ஆன்லைன் குவிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன் பட்டன் வச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 questions இருக்கும். அந்த ஒவ்வொரு க்வெஸ்சனும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பாக்ஸில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் 4 ஆன்சர் இருக்கிறதுனால செப்பரேட் குரூப் பாக்ஸில் இந்த 4 ஆன்சர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு அமேசிங்கான டூல் வந்து நம்ம குயிக்காக வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். எல்லாமே டேட்டா ரெடி ஆகிடுச்சு, வீடியோ மட்டும்தான் மேக் பண்ணணும். ஸோ அதிலிருந்து இந்த ஃபார்முலாஸை மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கான்செப்டை பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும், அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.